இந்த பொம்மையின் நாவல் பார்த்தோம்னா ஒரு சராசரி மனிதன், ஒரு சராசரி மனிதன், அந்த மனிதனுக்குள்ள இருக்க கோபம், அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு பார்ஷியாலிட்டி, ஒரு பிரிவினை, அந்த மனிதனுக்குள்ள இருக்க ஒரு சுயநலம், இதை பத்தின இதுதான். இது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் கேரளா. அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. அந்த கேரளாவில் கதை நடக்கிற மாதிரி ஒரு ஒரு எழுத்தாளர், அவருக்கு வந்து வயசு ஒரு 30 ஆகுது. அவருடைய நாவலை படித்து பார்த்துட்டு வாசகர்கள், இது எப்போ நடந்ததுன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி இப்போ எழுதியிருக்காரு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி கதை. அவருடைய எழுத்துக்களை படித்து பார்த்துட்டு அவருடைய வாசகர் வந்து அவருக்கு லெட்டர் போடுறாரு. வர்ற கதாபாத்திரங்களே ஒரு 4 அல்லது 5 கதாபாத்திரங்கள் தான். அந்த கதாபாத்திரங்களை அருமையாக கையாண்டிருக்கார். அதில் வர்ற பேர் சீனிவாசன், அவர் தான் எழுத்தாளர். அவருடைய ரசிகர், அவருடைய பேர் பார்த்தோம்னா சந்திரமோகன். அடுத்து ஈஸ்வரன் சுவாமிகள்னு ஒரு மாந்திரிகர், கேரளாக்காரர். அடுத்து வரத ராகவன், அதாவது எழுத்தாளர் சீனிவாசன் கூட அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர் வரதராகவன். இவங்களை பத்தின இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் இது என்னன்னு பார்த்தோம்னா, இதுல ஒரு சில விஷயங்களை கரெக்டா இருக்கும். இப்போ அவருடைய கதைகளை படிச்சு பார்த்துட்டு, அவருடைய சிறுகதை நாவல் இந்த மாதிரி எழுத்தாளர் சீனிவாசன் அவருடைய கதைகளை படிச்சு பார்த்துட்டு அவருடைய வாசகரான சந்திரமோகன் அவருக்கு வந்து ஒரு கடிதம் போடுவார். அப்படி கடிதத்தில் நட்பு வளர்ந்தது. இது அந்த காலத்துல ரொம்ப சாதாரணமாக இருந்தது. ஏன், நான் வந்து 10 வயசு இருக்கிறப்ப எங்களுக்கு எடுத்து எங்களை விட்டு போன பள்ளி வாத்தியார்களுக்கு கடிதம் மூலமா நாங்கள் அப்பப்போ தொடர்பு கொள்வோம். அப்போ வந்து போன்ங்கிறது பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 2012-13 அந்த காலத்துக்கு அடுத்தான் தொலைபேசி, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ங்கிறது அவ்வளோ ஈஸியாக கான்டாக்ட் பண்ற மாதிரி இருந்தது. பட் அந்த காலத்துல நான் சொல்றேன் 2004 அப்படின்னா, அப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி முழுக்க முழுக்க கடித வழி தொடர்பு தான். அந்த மாதிரி ஒரு அறிமுகம், அந்த மாதிரி ஒரு நட்பு தான் எழுத்தாளர் சீனிவாசனுக்கும் எழுத்தாளர் அவருடைய ரசிகர் சந்திரமோகனுக்கும். சந்திரமோகன் அழைப்பின் பேர்ல 2 விடுப்பு எடுத்து ஒரு 4 விடுமுறையை கொண்டாடுறதுக்காக கேரளா போறாரு. அந்த சிறுகதையில அந்த கதையுடைய மையக்கருத்து மட்டும் இல்லாம கேரளாவை பத்தியும் அழகாக எழுதியிருக்காரு. கேரளாவில் வாழும் மலையாளிகள் அவங்கள பத்தியும் ஒரு நல்ல ஒரு சிந்தனை வரமே இருக்காரு. அதுல ஒரு விஷயம் வரும் என்னன்னா, மலையாளிகள் அடுத்தவர் விஷயங்கள் தலையிடுவதில்லை. இது ஒரு முக்கியமான இது. ஏன்னா யாருக்கா ஏதாவது பிரச்சனை, நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரண ஒரு சராசரி மனிதர் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நம்ம அவங்களுக்கு தீர்வு சொல்றோம் சொல்லணுங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு அவங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணுவோம், டார்ச்சர் பண்ணி அந்த விஷயத்த என்னன்னு தெரிஞ்சுக்கல. நமக்கு ஒரு இது, நம்மளால தீர்வு கொடுக்க முடியும் கொடுக்க முடியலங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா அவங்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறத மனசுக்குள்ள ஒரு உள்ளூர ஒரு சின்ன அளவுல சந்தோஷம் இருக்கும். இது யாராலையும் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ இந்த விஷயத்துல அவங்க மலையாளிகளை பத்தி ஒரு உயர்வா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மலையாளிகள் அடுத்தவர் விஷயங்கள் தலையிடுவதில்லை. இப்போ பார்த்தோம்னா அவர் போயிருக்காரு சீனிவாசன், எழுத்தாளர் சந்திரமோகன் ஊருக்கு போயிருக்காரு. சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு அந்த ஈஸ்வரன் சுவாமிகள் அப்படிங்கிற மந்திரிகரை பார்க்க போறாங்க. மந்திரிகரை பார்க்க போறப்ப அவர் கேட்கிறாரு, என்னப்பா என்ன விஷயம் கேட்கல, அதர்வண வேதம் உங்கள்கிட்ட படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் படிச்சிருப்போம் ரிக் யஜூர் சாம அதர்வண, அந்த அதர்வண வேதத்தை உங்களிடம் படிப்பதற்காக வந்திருக்கேன் எழுத்தாளர் சொல்றாரு. அதர்வண வேதமா, உனக்கு எதுவும் எதிரிகள் இருக்காங்களா, உனக்கு யாரும் பிரச்சனை கொடுக்காங்களா, அந்த மாதிரி கேட்கறாங்க. ஆமாங்கய்யா, இந்த மாதிரி நான் வேலை பார்க்குற இடத்துல வந்து எனக்கு எதிரிகள் அதிகமா இருக்காங்க, தொல்லைகள் அதிகமான அந்த மாந்திரிகர் கேட்கிறாரு. ஆமா, தொல்லைகள் அதிகமா இருக்குன்னு இவர் சொல்றாரு. அப்படியா, சொல்லு, நான் வந்து அவங்களுக்கு இது பண்ணிடுறேன், உனக்கு தொந்தரவுகள் வராது. இல்ல, நான் இந்த ஒரு தடவை வந்து உங்ககிட்ட உதவி கேட்டு போயிடுவேன், ஒவ்வொரு தடவையும் என்னால தமிழ்நாட்டுல இருந்து கேரளா வர முடியுமா, அதனால எனக்கு அதர்வண வேதத்தை கத்துக் கொடுங்க, என்னுடைய பிரச்சனையை நானே முடிச்சுக்கிறேன், இனிமே உங்ககிட்ட வரமாட்டேன், அந்த மாதிரி சொல்றாரு. அப்படியா, சரி, உனக்கு அதர்வண வேதத்தை கத்துறேன்னு சொல்லிட்டு அவரை பத்தி எல்லாம் விசாரிக்காரு என்ன பிரச்சனைன்ட்டு. அப்போதான் எழுத்தாளர் சீனிவாசன் சொல்றாரு, அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு, வயது 30, வயதுனா ஒரு 71 வயசு, அப்போ ஒரு 41 வருஷத்துக்கு முன்னாடி வயது 30 அந்த கணக்குல சொல்றேன், வயது 30, கல்யாணம் ஆயிருச்சு. அவருக்கு மனைவியை அவர் போற இன்னொருத்தர், அதாவது எப்படின்னா அவருடைய எழுத்துக்களால் வசீகரிக்கப்பட்ட அவருடைய வாசகி அவரை விரும்புகிறார், இவரும் அந்த வாசகியை விரும்புகிறார், விரைவில் திருமணம் செய்யவிருக்கிறார். அந்த வாசகி இந்த எழுத்தாளர் ஆன சீனிவாசனுக்கு கடிதம் எழுதுகிறார். சில அந்தரங்க கடிதங்கள்னு வச்சுக்கலாம், காதலர்கள் காதலிக்குள்ளதற்கு அந்தரங்க கடிதங்கள், அதை உடன் வேலை பார்க்கும் எழுத்தாளர் சீனிவாசன் உடன் வேலை பார்க்கும் சக ஊழியர் சந்திரமோகன், இல்ல சக ஊழியர் வரதராகவன். வரதராகவன் வந்து அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்த்து நக்கல் நையாண்டி செய்து உடன் வேலை பார்க்கணும் சொல்லி அவர் ரொம்ப கிண்டல் பண்றாரு. இதுதான் எழுத்தாளரான சீனிவாசனுக்கும் அவர் கூட வேலை பார்க்கிறவரான வரதராகவனுக்கும் உள்ள ஒரு இது, ஒரு சின்ன மனசங்கம், ஒரு உள்ள இருக்க ஒரு சின்ன பிரிவினை, அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை தீர்க்குவதற்காக எழுத்தாளர் சீனிவாசன் அவருடைய வாசகர் சந்திரமோகன் மூலமா ஒரு மாந்திரிகரான ஈஸ்வரன் சுவாமிகள் அவரை தேடி போறாரு. அப்ப சொல்றாரு, இந்த ஈஸ்வரன் சுவாமிகள் சொல்றாரு, அந்த இப்போ நம்மளுடைய மனசு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவன் வந்து நமக்கு துணை இருப்பார்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சு, சரி உனக்கு சொல்லிக் கொடுக்கேன், உனக்கு அதர்வண வேதத்தை சொல்லிக் கொடுக்கேன், உனக்கு மந்திரம் சொல்லிக் கொடுக்கேன்னு ஈஸ்வரன் சுவாமிகள் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு ஒரு மந்திரத்தை சொல்றாரு. அந்த மந்திரம் வந்து எழுத்தாளர் சீனிவாசனுக்கு பரிச்சயமான மந்திரம்.
காரணம் என்னன்னா ரெண்டு விஷயங்கள் சொல்றாரு. அந்த எப்படி சொல்றது, மாந்திரிக துணை இல்லாம நம்மளே இந்த மந்திரத்தை உச்சரித்து எதிரிகளை ஒழிக்க முடியுமா, அவங்கள்ட்ட இருந்து நம்ம அசிங்கப்படாம காப்பாற்ற முடியுமாங்கிறத மந்திரத்தை படிச்சிருக்காரு. படிச்சு அந்த மந்திரத்தை உச்சரிச்சிருக்காரு. உச்சரிக்கிறது வந்து அந்த அவருடைய எதிரியோட தொல்லை ஓரளவு குறைஞ்சிருக்கு. ஆனா நிரந்தரமா வந்து தொல்லை குறையல. அப்ப என்ன பண்ணலாம், சரி நம்ம ஒரு மாந்திரிகிட்ட போகலான்னு வந்திருக்காரு. அடுத்தடுத்து ஒரு சில மந்திரங்களை உச்சரிக்கிறாரு. அந்த தேவதை வந்து உட்கார்ந்ததுக்கான ஒரு சின்ன அறிகுறி தெரியுது. அடுத்ததுதான் வர்ற விஷயம் பொம்மை. இந்த தலைப்போட பேரே வந்து பொம்மை. என்னன்னா ஒரு சின்ன ஒரு மண் பிண்டம் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதில் ஒரு ஒரு சின்ன உருவு மாதிரி, தலை கை கால் கழுத்து வயிறு இருக்க மாதிரி ஒரு சின்ன உருவு மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன உருவு மாதிரி செஞ்சு வச்சுட்டு அப்போ அந்த மாந்திரிகள் சொல்கிறார் எழுத்தாளர்கிட்ட, இப்போ நீ அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு அந்த பொம்மையை வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல 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 தொடு. அவரும் தொடுறாரு. அப்படி தொடும்போது அந்த பிண்டத்தில் அந்த பொம்மையில் வந்து அந்த எழுத்தாளர் சீனிவாசன் யாரை விரோதியாக நினைக்கிறாரோ, யாரை எதிரியாக நினைக்கிறாரோ, அவர் சக ஊழியர் வரதராகவன் அவருடைய உருவம் வந்து தெரியுது. அப்போ சொல்கிறாரு, பக்கத்தில் ஒரு குச்சி எடுக்க சொல்கிறாரு. ஒரு சின்ன ஒரு விளக்கமாக குச்சி மாதிரி எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்போ மாந்திரிகர் இன்னொரு மந்திரத்தை சொல்கிறாரு, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த குச்சியை நீவி விடுன்ட்டு. அவரும் நீவி விடுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த குச்சி கத்தி மாதிரி ஆகிரும், நீ நீவி விடுறப்போ உனக்கு வலிக்கும்னு சொல்கிறாரு. அவர் ஒரு நீவி விட்டுட்டே இருக்காரு. ஒரு 7 நிமிஷம் பொறுமையாக நீவி விடுறாரு. பொறுமையாக, அந்த விஷயம் முக்கியமான விஷயம், பொறுமையாக 7 நிமிஷம் நீவி விடுறாரு. 7வது நிமிஷம் அந்த குச்சி வந்து இப்போ நீவி விடுறப்போ வந்து சுருன்னு வந்திருக்கு எழுத்தாளருக்கு. இந்த அப்போ அந்த குச்சி வந்து கத்தி மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த குச்சியால் இந்த பிண்டத்தை குத்துனா அவருடைய வரதராகவன் வந்து வலிக்கும்னு சொல்றாரு. அப் இந்த மாதிரி பேச்சு போயிருக்கப்ப இது சும்மா பரிசோதனை மூலமா முதல்ல உனக்கு செஞ்சு பார்க்கலாமேனு மாந்திரிகர் சொல்றாரு. சரி செஞ்சு பார்க்கலாமேனு இவர் எழுத்தாலும் சரி சொல்றாரு. இப்போ அந்த பிண்டத்தை, அந்த பொம்மையை அந்த மாந்திரிகர் எடுத்து மந்திரத்தை சொல்லி எழுத்தாளர் சீனிவாசன் நினைத்தபடி தொட்டு 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 இது பண்றாரு. அப்போ அந்த பொம்மையில வந்து எழுத்தாளர் சீனிவாசனுடைய உருவம் தெரியுது. அப்ப என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்க ஒரு சின்ன அருகம்புல், ஒரு சின்ன புல்லை எடுத்துட்டு அதே மாதிரி மந்திரத்தை சொல்லி நீவி விடுறாரு. ஒரு கட்டத்துல அது கத்தி மாதிரி சார்பாகிறது. அந்த வெறும் சின்ன அருகம்புல், அந்த சின்ன அருகம்புல் வச்சு அந்த மாந்திரிகர் அந்த பொம்மையில இருக்க வயிற்று பகுதியில் சின்ன ஒரு சும்மா டச் பண்றாரு. உடனே இவருக்கு வயிற்றுல யாருக்கும் குத்துற மாதிரி, யாரு எழுத்தாளருக்கு வந்து ஒரு சின்ன ஃபீலிங், இன்னும் கொஞ்சம் அதிகமா குத்துறாரு வயிற்றுக்குள்ள அந்த கத்தி இறங்குற மாதிரி ஃபீலிங். ஒரு சின்ன இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சின்ன ஆட்டவும் அவருக்கு வயிறே வெடிக்கிற மாதிரி, வயிறே கிளியிற மாதிரி ஒரு வலி. போதும் இதோட நிப்பாட்டிக்கலான்னு எழுத்தாளர் சொல்லவும் மாந்திரிகர் அந்த குச்சியை எடுத்துட்டார். அந்த அருகம்புல் எடுத்துட்டார். அப்போ எடுத்துட்டு அவர் சொல்றாரு, உன் மேல உனக்கு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான முன் விரோதமும் இல்லை. ஒரு சின்ன அருகம்புல், உன் மேல குரோதம் இல்லாம ஒரு பரிசோதனையாத்தான் இந்த சின்ன அருகம்புல் வச்சு உன்னை நினைச்சுக்கிட்டு இந்த பொம்மையில குத்துனே, அதுவே இந்த மாதிரி வலிக்குதுன்னா நீ அந்த அந்த குச்சியை வச்சுக்கிட்டு கத்தி மாதிரி நீவிட்டு அந்த குச்சியை வச்சுட்டு எவ்வளவு விரோதம், எவ்வளவு கோபம், அவ்வளோ கோபத்தில் அவ்வளோ விரோதத்தில் அவ்வளோ குரோதத்தில் குத்துனா அவன் இறந்து விடுறது கூட வாய்ப்பு இருக்கு, அவன் இறந்து விடுறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசுவாசப்படுத்திட்டு அப்புறம் சொல்கிறாரு, ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, நீ நல்ல காரியம் சரியா உனக்கு வந்து நல்லது நடக்கும். இன்னொருத்தன் உன்னை அவன் பேச, நீ வந்து 2வது கல்யாணம் பண்ணு 3வது கல்யாணம்னு அது உன்னுடைய சொந்த விஷயம், உன்னுடைய பர்சனல் விஷயம், அதில் தள்ளிடக்கூடாது. ஆனால் அதே பட்சத்தில் உனக்கு வந்து அந்தரங்க கடிதங்கள், நீயும் உன்னுடைய காதலையும் அந்தரங்கமாக பேசிய விஷயத்தை வெளியே சொல்றது தப்புன்னு அந்த கேரள மாந்திரிகர் வந்து சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஆனா அதுக்காக பழிவாங்க வரணும்னு நீ நினைச்சது பாரு, பழிவாங்க வச்சுட்டு காலகாலமா அந்த மந்திரத்தை வச்சுட்டு நம்ம எதிரிகள் எல்லாத்தையும் அந்த அதர்வன வேதம் மூலமா பழிவாங்க நினைச்ச பாரு, அது உன்னுடைய தப்பு. அந்த மாந்திரிகர் எடுத்த உடனே தப்பு சொல்லாம ஒரு சில விஷயங்கள் பிராக்டிக்கலா, உனக்கு வந்தா தான் ரத்தம், அவத்தனுக்கு வந்தோடனே ரத்தம் தானே, அந்த விஷயத்தை ஒரு புரிய வச்சுட்டு சொல்றாரு. இந்த கதாபாத்திரங்களை பயன்படுத்தின விதகம், ஏன்னா மாந்திரிகருக்கு வந்து வயசு 55 இந்த கதையில, ஸோ ஒரு வயசான ஆள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிரச்சனை இந்த மாதிரி ரொம்ப பேரை பார்த்துருப்பாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த பார்த்துக்கோ, நீ செய்யற ஒவ்வொரு விஷயம் வினயத்துக்கும் நீ செல்ற ஒவ்வொரு விடயத்துக்குமே ஒரு எதிர்வினை இருக்கும். அதை நீ நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி, வரதராகவன் உனக்கு துன்பம் கொடுக்குறானா, வரதராகவன் உன்னைய பத்தி தவறா பேசுறானா, உனக்கு மனைவியாக வரப்போறவரை உன்னுடைய அந்தரங்களுக்கு தவறு பேசுறா, கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஒரு வகையில துன்பம் கிடைக்கும், ஆனா நீ அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதரோண வேதத்தை கத்து கொடுத்தாரு. கத்து கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, உனக்கு கத்தியை மட்டும் கொடுக்கவில்லை, அந்த குச்சி நீவி விட்டு அந்த மந்திரத்தை சொன்னதும் சொல்றாரு, உனக்கு கத்தியை மட்டும் கொடுக்கவில்லை, உனக்கு சேர்ந்து கூட சேர்ந்து ஒரு சாத்வீகத்தையும் கொடுத்துருக்கேன். நீ ஒரு எழுத்தாளர், நீ ஒரு இலக்கியவாதி, நீ மேல போக போக உனக்கு பொறுமை ரொம்ப முக்கியம், பொறுமைதான் கம்பீரம். அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, பொறுமைதான் கம்பீரம். அந்த பொறுமை இருக்கிற வரைக்கும் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய இதுல நீ உச்சத்தை தொடரலாம்னு சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் அவர் கிளம்பி ஊருக்கு வந்துடுறாரு. இது நடந்து ஒரு 40 வருஷம் கழிச்சும் அவர் நினைச்சு பார்க்குற அந்த விஷயத்த அந்த எழுத்தாளர் நினைச்சு பார்க்குற மாதிரி, ஐயா எழுத்துச்சித்திர பாலகுமாரன் எழுதியிருக்காரு, இப்போ வரைக்கும் அந்த குச்சியை அவர் தொடவே இல்லை, அந்த அதர்வண வேதத்தை அவர் பயன்படுத்தவே இல்லை. ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும்
ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே வந்து ஒரு குரோதம் இருக்கும். இதில் ஒரு சொல்லுவாங்க, ஒரு நான் ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் பார்த்தேன், நம்ம தப்பு செய்கிறப்ப நம்ம வந்து வழக்கறிஞராக மாறிடுறோம். நம்ம தப்பு செய்கிறப்ப நம்ம வழக்கறிஞராக மாறிடுறோம், ஒரு வக்கீலாக மாறுறோம். ஆனால் அடுத்தவங்க தப்பு செய்கிறப்ப நம்ம நீதிபதியாக மாறிடுறோம். அடுத்தவங்க தப்பு செய்யப்ப நம்ம தப்பு செஞ்சால் நம்ம லாயர், நம்ம மே நம்ம நம்ம நான் செஞ்சு தப்பே இல்லை, இல்லை நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இதான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு வழக்காடுறாகவும், அடுத்தவங்க தப்பு செஞ்சால் அதுக்கு நம்ம தண்டனை கொடுக்குற ஒரு நீதிபதியாகவும் மாறுறோம். அந்த கருத்தை வந்து ஐயா பாலகுமாரன் இந்த இடத்துல சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுமை தான் நீ உங்களுடைய உச்சத்துக்கு கொண்டு போன்னு சொல்லிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து வச்சு இந்த ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு இது, ஒரு கோபமே இல்லாமல் மாந்திரியர் குத்துனதே இந்த அளவுக்கு கிடைக்கும். நான் ஒரு கோபம் ஒரு விரோதத்தில் நம்ம எந்த ஒரு செயலையும் செஞ்சாலும் அது பெரிய அளவில் எதிர்வினையாற்றும் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய பொறுமை தான் முக்கியங்கிற அந்த ஒரு பொறுமை. திருப்பி வந்து எல்லாருக்கும் ஒரே இதுதான், எல்லாரும் சராசரி மனிதன். இதில் எழுத்தாளர் சீனிவாசனை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஏன்னா அவர் சொல்லுவார் எழுத்தாளர் சீனிவாசனுக்கு வந்து முதல்ல கடிதம் போடுவார், கடிதத்திலே நட்பு மலரும், எங்கள் ஊருக்கு வாங்கன்னு அவருடைய வாசகர் கூப்பிடுவார், உடனே இவர் சொல்லுவார் உங்கள் ஊரில் என்ன விசேஷம், அதர்வண வேதம் பற்றி விளக்கமாக எழுதிப்பார். அப்போ அதர்வண வேதம் கற்றுக்கிடுவதற்காக வாசகர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக போகிறது இவர் எழுத்தாளர் போனது வந்து இரண்டாவது பட்சம். அதர்வண வேதம் என்பதை கற்றுக்கொள்வதற்காகவே கேரளா போயிருக்காருன்னா மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு குரோதம் இருந்திருக்கும், மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு இவருக்கு வந்து அவர் மேலே ஒரு வரதராகவன் மேலே ஒரு வெறுப்பு இருந்திருக்குங்கிற விஷயத்தை இவர் தெளிவாக புரிஞ்சுக்காரு. அந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றையும் ரொம்ப அழகாக அருமையாக கையாண்டிருக்காரு. அடுத்து சொன்னது தான், உனக்கு கத்தியை மட்டும் கொடுக்கவில்லை, ஒரு சாத்விகத்தையும் கொடுத்துருக்கேன், ஒரு சாந்தத்தை கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோன்னு சொல்லுவார். நான் கற்றுக்கிட்ட நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எனக்கு அதிகமாக கோபம் வரும் என்னுடைய சொந்த வாழ்க்கையில், நான் சொல்கிற ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு அதிகமாக கோபம் வரும். இது ஒரு சின்ன விஷயம், உன்னுடைய கோபம் உன்னுடைய பொறுமை எந்த அளவுக்கு இருக்கு அந்தளவுக்கு உச்சத்தை போக முடியுங்கிறது இந்த இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன்.